வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் அதிநவீன கொரோனா பரிசோதனை மையங்களை இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய ரிசர்வ் காவல்படை தோற்றுவிக்கப்பட்டு 82வது ஆண்டு தினம். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து. பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பிறகே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு அறிக்கை இறுதி செய்யப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். இந்தியாவில் ஒரே நாளில் 49,931 பேருக்கு தொற்று உறுதி. குணமடைந்தோர் விகிதம் 63.92% அதிகரிப்பு. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இலவச முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சீனாவின் செங்டுவில் உள்ள தூதரகத்தை மூடியது அமெரிக்கா. தூதரக அதிகாரிகள் வெளியேறினர். இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் அதிநவீன கொரோனா பரிசோதனை மையங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நவீன மையங்கள் மூலமாக நாட்டில் அதிக அளவிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல்நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த மையங்களில் நாளொன்றுக்கு 10,000 மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும். சுழற்சி அடிப்படையில் இந்த ஆய்வகங்கள் செயல்படும் என்பதால் பரிசோதனை தொடர்பான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த முடியும். கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது இதர நோய்களுக்கான பரிசோதனையையும் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்கு பிந்தைய சிகிச்சை, மஞ்சள் காமாலை, HIV, எலும்புருக்கி நோய் போன்ற நோய்களுக்கான ஆய்வக பரிசோதனைகளையும் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனது அரசு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தில் உற்சாகத்துடன் பங்கேற்ற மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் செய்தியில், எனது அரசு திட்டம் பங்கெடுப்பு நிர்வாகத்தை ஊக்குவித்துக் கொண்டாடும் மன்றமாக உருவெடுத்திருப்பதாக பாராட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்கு மக்கள் தொடர்ந்து தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அரசின் பணிகள் மற்றும் முக்கிய கொள்கை விவகாரங்களில் மக்களை ஆர்வத்துடன் பங்கேற்பதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளது என்றும், கங்கையை தூய்மைப்படுத்துதல், பெண் குழந்தைகள் கல்வி திட்டம், சுகாதார இந்தியா என பல்வேறு திட்டங்களை அதற்கு உதாரணமாக கூறலாம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அந்த டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு 2020 பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பின்னரே இறுதி செய்யப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷிற்கு இது தொடர்பாக மத்திய அமைச்சர் எழுதியுள்ள பதில் கடிதத்தில் இந்த வரைவு குறித்து அவர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என்று கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தொடர்பாக ஜெய்ராம் ரமேஷ் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய ஆலோசனைகள் அனைத்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலானது என்றும், ஆதாரமற்றது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். அது தொடர்பான வரைவறிக்கை பொதுமக்களின் கருத்துக்களுக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் கேட்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மேலும் 15 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விரிவான பதிலை பின்னர் தாம் அளிப்பதாகவும், மத்திய அரசை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையான விவாதம் மற்றும் நிலைக்குழுவின் பரிந்துரைக்கு பின்னரே அதனை நடைமுறைப்படுத்தும் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மத்திய ரிசர்வ் காவல்படை உருவாக்கப்பட்டதன் 82வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.
நாட்டின் பாதுகாப்பு பணியில் சிறப்பான பங்களிப்பை அளித்து வரும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் வாழ்த்து செய்தியில், மிகச்சிறந்த பாதுகாப்பு படையாக திகழும் சிஆர்பிஎஃப் படையினர் நாட்டின் பாதுகாப்பில் முன்வரிசையில் இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தைரியம் மற்றும் தொழில் நிபுணத்துவம் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்பட்டு வந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் சிஆர்பிஎஃப் படையினர் மிகப்பெரிய உயரத்தை அடையட்டும் என்றும் பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் வாழ்த்து செய்தியில், சிஆர்பிஎஃப் வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகம் குறித்து இந்த நாடு பெருமை கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்புள்ள சூழலில் சிஆர்பிஎஃப் படையினரின் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை ஈடு இணையற்றது என்றும், கோடிக்கணக்கான இந்தியர்களுடன் இணைந்து அந்த படையினருக்கு தம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமித்ஷா அதில் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள சிஆர்பிஎஃப் வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகங்களுக்கு தாம் தலைவணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவித்த 814,000 இந்தியர்கள் இதுவரை தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 6 முதல் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணிகள் தொடங்கியதாகவும், 270,000 பேர் 53 நாடுகளிலிருந்து விமானங்கள் மூலம் அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் 5 பணிகள் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கவிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்கா, கனடா, கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் இந்தியர்கள் அழைத்து வர இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏர் இந்திய விமான பயணச்சீட்டு முன்பதிவு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். 4 கட்ட வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 1,197 விமானங்கள் இயக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் பேசுகையில் இந்த உறுதியை அளித்தார். மாநிலத்தில் இயல்புநிலை திரும்பவும் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உள்கட்டமைப்பு சேதங்களை சீரமைக்கவும் தமது அமைச்சகம் அனைத்து உதவிகளையும் நல்கும் என்று தெரிவித்தார். வடகிழக்கு கவுன்சில் சார்பில் இயல்புநிலை திரும்புவதற்கு உதவிகள் வழங்கப்படும் என்று கூறினார். நிதி மற்றும் இதர நிறுவனங்களின் உதவிகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வடகிழக்கு மாநில மக்களின் நலன்களில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாகவும் அவர் அப்போது கூறினார். அசாம், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் நியாய விலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி முதற்கட்டமாக பேரூராட்சிகள், நகராட்சிகள், சென்னை மாநகராட்சி தவிர இதர மாநகராட்சிகளில் வசிக்கும் 69,09,000 குடும்பங்களுக்கு 4,44,00,000 முகக்கவசங்கள் நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி தேவையான முகக்கவசங்கள் மாநில அரசால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் இதர 3 மத்திய அரசு மருத்துவமனைகளில் கொரோனா பாதிப்புடன் வரும் நோயாளிகளுக்கான படுக்கைகள் உள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தில்லியில் கொரோனா தொற்று நிலைமையை கண்காணித்து மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை நல்ல பலனை அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம் மனோகர் லோகியா, சப்தர்ஜங், லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் 1,683 படுக்கைகள் காலியாக உள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசில் பாதுகாப்புத்துறைக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியிருக்கிறார்.
கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் 21வது ஆண்டு தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இராணுவத்தினரின் தீரமிக்க செயல்களை பாராட்டினார். கார்கில் போரின் போது பாகிஸ்தான் படையினரை பின்வாங்க செய்த இராணுவத்தினரின் செயல்பாடு பாராட்டிற்குரியது என்றும் JP நட்டா கூறினார். இராணுவத்தினரின் தியாகம் என்றென்றும் நினைவில் இருக்கும் என்றும் தெரிவித்த அவர் பாதுகாப்பு படையினருக்கான ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தியதை சுட்டிக்காட்டினார். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,64,00,000 கடந்துள்ளது. அவர்களில் 1,00,00,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,000 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6,986 பேருக்கு கொரோனா தொற்று பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,453 அதிகரித்துள்ளது. புதிதாக 708 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 32,771 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 3,75,799 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13,656 பேர் உயிரிழந்தனர். 213,238 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 130,606 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3,827 பேர் உயிரிழந்தனர். 114,875 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 96,147 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,878 பேர் உயிரிழந்தனர். 35,838 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 96,298 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,041 பேர் உயிரிழந்தனர். 46,301 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 66,988 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,426 பேர் உயிரிழந்தனர். 41,641 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 58,718 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,372 பேர் உயிரிழந்தனர். 37,751 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 55,822 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2,326 பேர் உயிரிழந்தனர். 40,365 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 9,17,568 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இந்தியாவில் குணமடைந்தவர்களின் விகிதம் 63.92% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சிக்கிமில் புதிதாக தொற்றுக்கள் அதிகரித்து வருவதால் கடந்த 21ஆம் தேதி முதல் பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு வரும் 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் August 31 வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 6,986 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 213,723 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1,155 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 501 பேருக்கும் திருவள்ளூரில் 480 பேருக்கும் விருதுநகரில் 385 பேருக்கும் காஞ்சிபுரத்தில் 363 பேருக்கும் ராணிப்பேட்டையில் 361 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5,471 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக 156,526 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி மேலும் 85 பேர் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 3,494 உயர்ந்துள்ளது. இதனிடையே உலகளவில் கொரோனா வேகமாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த பாதிப்பு 1,64,00,000 கடந்துள்ளது. உயிரிழப்பு 6,52,256 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 1,47,304 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 55,567 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால்
ஒட்டுமொத்த பாதிப்பு 43,71,000 உயர்ந்துள்ளது. பிரேசிலில் நேற்று 23,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 24,19,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் 8,12,000 பேரும் தென்னாப்பிரிக்காவில் 4,45,000 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மெக்சிகோ, பெரு, சிலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 3,00,000 மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 5வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பிரபல விஞ்ஞானியாகவும் பேராசிரியராகவும் திகழ்ந்த அப்துல் கலாமுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் ட்விட்டர் செய்தியில் மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்றும் மக்களின் குடியரசுத் தலைவர் என்றும் அறியப்பட்ட அப்துல் கலாம் கடந்த 2015 ஆண்டு ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானின் சிறுபான்மை சீக்கியம் மற்றும் இந்து சமூகத்தைச் சேர்ந்த 11 பேருக்கு மத்திய அரசு விசா வழங்கியதைத் தொடர்ந்து அவர்கள் புதுதில்லியில் வந்தடைந்தனர். சீக்கிய தலைவரான நிதாம் சிங், சச்தேவா உள்ளிட்ட 11 பேரும் தாலிபான் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். அவர்களை பாதுகாப்பாக மீட்டதற்காக மத்திய வெளியுறவு அமைச்சகம் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா அளித்த பேட்டியில், ஆப்கானிஸ்தானில் அண்மை காலமாக சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பது கவலையளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் இந்தியா வருவதற்கு அனுமதிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் வேண்டுகோள் விடுத்திருந்தனர். காபூலில் உள்ள இந்திய தூதரகம் 11 பேருக்கும் விசா வழங்கி இந்தியா வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தது. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் அடங்கிய டட்சு கிராமத்தில் தீவிரவாதிகளின் பதுங்கும் இடத்தை கண்டறிந்த பாதுகாப்பு படையினர் அதனை அழித்தனர். ராஷ்டிரிய துப்பாக்கிப் படையினர், CRPF படையினர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தீவிரவாதிகள் பதுங்கும் இடத்திலிருந்து ஆயுதங்கள், வெடிமருந்து பொருட்கள், AK-47 ரக துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி குண்டுகளை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. சாத்தான்குளத்தில் காவல்துறையினரின் விசாரணைக்கு சென்ற நிலையில் உயிரிழந்த வியாபாரி ஜெயராஜின் மகளுக்கு அரசு வேலைக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரிகளான ஜெயராஜும் அவரது மகன் பெனிக்ஸும் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து CBI விசாரணை நடத்தி வரும் நிலையில் வியாபாரிகளின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி ஜெயராஜின் மூத்த மகளும் பெனிக்ஸின் சகோதரியுமான பெர்சிக்கு அரசு பணிக்கான ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். திமுக தலைவர் MK ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் காணொலி மூலம் கலந்து கொண்டுள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கோடியக்கரை கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்கள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை கொள்ளையடித்து சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆற்காட்டுத்துறை பகுதியைச் சேர்ந்த பாரதிதாசன் தனது படகில் 3 மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இன்று அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் அரிவாள், கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களால் மீனவர்களை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மீனவர்கள் பிடித்து வைத்திருந்த மீன்களையும் மீன்பிடி வலை மற்றும் மற்ற பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. காயமடைந்த மீனவர்களை அந்த வழியாக மீன்பிடிக்க சென்ற சக மீனவர்கள் மீட்டு வேதாரண்யம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களுக்கு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியாவும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டுள்ளன.
கொரோனா வைரஸ் பாதிப்பை 30 வினாடிக்குள் கண்டறியும் வகையிலான தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் கண்டறிந்துள்ளது. இதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய இஸ்ரேல் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்கக ஆராய்ச்சியாளர்கள் இந்தியா வந்துள்ளனர். செயற்கை சுவாச கருவி உள்ளிட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்களையும் இந்தியாவுக்கு இஸ்ரேல் அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் காபி அஸ்கனாசியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர், கொரோனாவுக்கு எதிரான போரில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேபோல ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், கொரோனா சவாலை எதிர்கொள்வதில் இந்தியாவும் இஸ்ரேலும் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். சீனாவின் செங்டோ நகரில் உள்ள தங்களது தூதரகத்தை அமெரிக்கா மூடியுள்ளது. தூதரக ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறினர். அமெரிக்கா சீனா இடையே கடந்த சில வாரங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, மனித உரிமை தொடர்பாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் உள்ள தூதரகத்தை மூடுமாறு சீனாவுக்கு அமெரிக்கா கடந்த வாரம் உத்தரவிட்டது. இதன்படி தூதரகத்தை சீனா கடந்த வெள்ளிக்கிழமை மூடியது. இதற்கு பதிலடியாக சீனாவின் செங்டோ நகரில் உள்ள தூதரகத்தை மூடுமாறு அமெரிக்காவுக்கு சீனா உத்தரவிட்டது. இதன்படி தூதரகத்தில் ஏற்றப்பட்டிருந்த கொடி இன்று காலை இறக்கப்பட்டது. மேலும் தூதரக ஊழியர்கள் வெளியேறினர். இதையடுத்து தூதரக கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதிகளை போலீசார் தங்களது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அமெரிக்காவில் இன அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை போக்க வலியுறுத்தி நடத்தப்பட்ட போராட்டம் வன்முறையில் முடிவடைந்தது. மினியோ போலீஸ் நகரில் காவல்துறையினரால் ஜார்ஜ் ஃபிளாய்டு கடந்த மே 25 கொல்லப்பட்டதை தொடர்ந்து இனவெறிக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கலிபோர்னியாவின் ஓக்லாந்து நகரில் இனவெறியை போக்க வலியுறுத்தியும் காவல்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்கள் சிலர் நீதிமன்ற வளாகம், அரசு மற்றும் காவல்துறையின் கட்டிடம் மீது கற்களையும் பெயிண்டுகள் நிரப்பப்பட்ட பந்துகளையும் தண்ணீர் பாட்டில்களையும் கொண்டு தாக்கினர். மேலும் நீதிமன்ற கட்டிடம் உள்ளிட்டவற்றுக்கு தீ வைத்ததுடன் ஜன்னல் கண்ணாடிகளையும் உடைத்தனர். இதனால் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் தொடர்பாக பலரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு 399 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் 3வது போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 369 ரன்கள் எடுத்த நிலையில் 3வது நாளான நேற்று வெஸ்ட் இண்டீஸ் அணி 1வது இன்னிங்ஸில் தொடர்ந்து ஆடியது. அப்போது இங்கிலாந்து வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 197 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி சுருண்டது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸில் 172 ரன்கள் கூடுதலாக பெற்ற நிலையில் இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் பர்ன்ஸ் 90 ரன்களையும் சிப்ளே 56 ரன்களையும் எடுத்தனர். இதனால் 2 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்களை எடுத்த நிலையில் இங்கிலாந்து அணி டிக்ளேர் செய்தது. இதையடுத்து 399 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 3வது நாள் ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 10 ரன்களை எடுத்திருந்தது. தமிழகத்தில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெப்பச்சலனம் காரணமாக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் அதிநவீன கொரோனா பரிசோதனை மையங்களை இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய ரிசர்வ் காவல்படை தோற்றுவிக்கப்பட்டு 82வது ஆண்டு தினம். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து.
பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பிறகே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவறிக்கை இறுதி செய்யப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். இந்தியாவில் ஒரே நாளில் 49,931 பேருக்கு தொற்று உறுதி. குணமடைந்தோர் விகிதம் 63.92% அதிகரிப்பு. மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இலவச முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சீனாவின் செங்டுவில் உள்ள தூதரகத்தை மூடியது அமெரிக்கா. தூதரக அதிகாரிகள் வெளியேறினர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.